சமூக நீதி அல்லது சோசியல் ஜஸ்டிஸோட அடிப்படை என்னன்னு பார்ப்போம். சமூக நீதி அப்படிங்கிறது பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமூக உரிமைகளை சரிசமமாக பங்கிட்டு கொடுக்குறது. ரெண்டு ஆப்பிள் கிடைக்குது அப்படின்னா, அம்மா ஒரு ஆப்பிள் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு ஆப்பிள் இன்னொரு குழந்தைக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம், அதாவது சரிசமமாக கொடுக்குறது. ஆனால் பல நேரங்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஒரு ஆள் ஆப்பிளே பிடிக்காத ஆள் இருப்பாங்க, ஒரு ஆள் ஆப்பிள் பிடிச்ச ஆள் இருப்பாங்க. பிடிச்ச ஆளுக்கு நம்ம ஆப்பிள் அதிகமாக கொடுக்கலாம். அதே மாதிரியே பசி யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு நம்ம அதிகம் கொடுக்கலாம். இல்லை ஆப்பிளும் பிடிக்காது பசியும் இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆப்பிளால உடம்புக்கு சில நன்மைகள் வருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு கட்டாயப்படுத்தி ஆப்பிளை கொடுப்பாங்க. ஸோ எல்லா நேரமுமே நம்ம வீட்டில் நம்ம அம்மா கூட சரிசமமாக நமக்கு பங்கிட்டு கொடுக்கறது கிடையாது. அப்போ இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ப சமநிலை இல்லாத பட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு அதிகமாக கொடுக்குற நேரத்தில் அதை நம்ம ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே சமூக நீதி அப்படின்னு சொல்லப்படுறது பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமூக உரிமைகளை சரிசமம் பங்கிட்டு கொடுக்கறது. அதை நம்ம ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது நாட்டோட வளம், பவர் அல்லது அதிகாரம். அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வாய்ப்புகள். இது எஜுகேஷன்ல பார்த்தோம்னா அதை நம்ம கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா படிச்சதுக்கு அப்புறம் வேலை கிடைக்கிறது தான் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்றோம். பொழுதுபோக்கு அம்சங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கூட விளையாட்டுத்துறை, சினிமா, மியூசிக் இந்த மாதிரியான அமைப்புகள்ல கூட பல ஜாதிகளோட ஆதிக்கம் வந்து இருக்குது. பொருளாதார வளமா இருக்கட்டும், இல்ல அதிகார பகிர்வா இருக்கட்டும், படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளா இருக்கட்டும், அல்லது ஸ்போர்ட்ஸ், சினிமா, மியூசிக் மாதிரியான வாய்ப்புகள்ல கிடைக்கப்படுறதா இருக்கட்டும், இது எல்லாருக்குமே சரிசமமா எல்லா வகையான மக்களுக்குமே கிடைக்கப்படும். இதை நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் இது வந்து டிஸ்பாரிட்டிஸ் இருக்குன்னு பாக்குறோம், சமநிலை அற்ற தன்மை எங்க எது எதுலாம் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். உலகத்துக்கே பொதுவான சமநிலை அற்ற தன்மை எது அப்படின்னு பார்த்தோம்னா அது ரிச் அண்ட் புவர், அதாவது பணக்காரங்களுக்கும் ஏழைக்கான பாகுபாடு. நம்ம உலக நாடுகள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, பிளாக் ஒயிட் அப்படின்னு சொல்லி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நம்ம ஊர்ல பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா காஸ்ட், ஜாதி தான். ஸோ இங்க இருக்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு தான். அதே மாதிரியே சமீப காலங்கள்ல மட்டும் இல்ல, உலகளாவிய ஒரு ஏற்றத்தாழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பாலினம் தான், அதாவது ஆண் பெண் இடையிலான வேறுபாடு. ஒரு மனிதன் ஆணாவும் பெண்ணாவும் பிறக்கிறதால ஏற்படுற ஏற்றத்தாழ்வுகளை நாம இங்கே வகைப்படுத்தலாம். இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா சமூக நீதி அப்படின்னு சொல்லி வரையில நாம இந்த வளங்கள், அதிகாரங்கள் மற்றும் வாய்ப்புகளை வந்து சரிசமமா பிரிச்சு கொடுக்கறது தான் சமூக நீதி அப்படின்னு பார்த்தோம். சரிசமமா பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில தொடர்ச்சியா ஒரு காரணங்களுக்காக சில வகையான மக்களுக்கு மட்டுமே போயிட்டு இருக்குது. ஸோ அப்ப அதை நம்ம முறியடிக்கணும் அப்படின்னா நாம என்னென்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதுல நாம ரேஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம நாட்டுல இல்லை அப்படின்னாலும் ஏழை பணக்காரன், இந்த ஜாதிய வேறுபாடுகள் மற்றும் ஆண் பெண் வேறுபாடுகள், இது அனைத்துமே நம்ம ஊர்ல இந்த வேறுபாடுகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. இதை களையிற ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும், அதாவது ஏழை பணக்காரனா இருந்தாலும், ஒரு பர்டிகுலர் ஜாதியா இருந்தாலும், ஒரு பர்டிகுலர் பாலினமா இருந்தாலும், எப்போதுமே நம்ம ரெண்டு வகையான விஷயங்கள் நடக்கும். அதாவது இங்க டினையல் ஆஃப் த குட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நீதி மறுக்கப்படுறது, நல்ல விஷயங்கள் கிடைக்க பெறாமல் இருக்கிறது. அதே மாதிரியே பேட் பிராக்டிஸ், கெட்ட விஷயங்கள் அவர்கள் மேல் நிகழ்த்தப்படுவது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆண் பெண் வச்சு ஒரு உதாரணத்துக்கு நான் வரேன். முன்னாடி காலத்துல பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா சதி போன்ற, அதாவது கணவன் இறந்ததுக்கு அப்புறம் பெண் வந்து அவங்க கணவனை இருக்கையில அவங்களும் சேர்ந்து எரிஞ்சிடறங்கிறது வந்து சதி எனப்படும் ஒரு வகையான பிராக்டிஸா இருந்துச்சு. அந்த பிராக்டிஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெண்களுக்கான இழைக்கப்படும் அநீதி. அதே மாதிரியே இது மறுக்கப்படும் நீதி. அவங்களுக்கு அவங்கள சப்போஸ் பெண்களை சப்போஸ் படிக்க வைக்காம இருந்தாங்க அப்படின்னா அது மறுக்கப்படும் நீதி, அதாவது நன்மை கிடைக்க பெறவில்லை பெண் என்பதனால். இப்ப இதை நம்ம ஜாதி அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜாதியில் பிறந்ததனால் ஒருவனுக்கு கல்வி மறுக்கப்பட்டால் அது மறுக்கப்படும் நீதி. ஆனா அதே சமயத்துல தீண்டாமை நிகழ்வுகள் நடைபெற்றால் அது இழைக்கப்படும் அநீதி. இப்ப இதை நாம சரி செய்யணும் அப்படின்னா மறுக்கப்பட்ட நீதி எதன் பெயரால் மறுக்கப்பட்டதோ அதை அதன் பெயரால் வழங்குவதே தர்மம். அதனாலதான் ஜாதியின் பெயரால் மறுக்கப்பட்டது என்பதனால் நாம் ஒரு பர்டிகுலர் ஜாதியினருக்கு அது மறுக்கப்பட்டதோ அதை நம்ம வழங்குவதுதான் ரிசர்வேஷனின் அடிப்படை அல்லது இடஒதுக்கீடின் அடிப்படை. பல பேர் சொல்லுவாங்க இன்னைக்கெல்லாம் வந்து அன்டச்சபிலிட்டியே இல்லை, அதனால வந்து நாம வந்து ரிசர்வேஷன் வந்து அபாலிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இடஒதுக்கீடு என்பது தீண்டாமைக்கான மருந்து அல்ல. தீண்டாமை அன்று நடைபெற்றதும் தவறுதான், இன்று நடைபெற்ற அது தவறுதான், அது இழைக்கப்படும் அநீதி. இடஒதுக்கீடின் அடிப்படையே என்னன்னு பாத்தீங்கன்னா அது மறுக்கப்பட்ட நீதி. இந்த மறுக்கப்பட்ட நீதியை நாம் கொடுக்கணும் அப்படின்னா அது எதன் பெயரால் மறுக்கப்பட்டதோ அதன் பெயரால் கொடுத்தால்தான் அது தர்மம், அதுதான் ஜஸ்டிஸ், அதை தான் நம்ம வந்து சமூக நீதி அப்படின்னு சொல்றோம் அல்லது சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம ஊர்ல பெரிதும் பேசப்படுற இடஒதுக்கீடோட அடிப்படை. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இடஒதுக்கீடு வந்துருச்சு அப்படின்னா மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு அப்படிங்கறது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாணவன் கல்லூரிகளுக்கு உள்ளார வர்றதுக்கோ
வேலை வாய்ப்புகளுக்கு உள்ளார போறதுக்கோ தான் இந்த ரிசர்வேஷன் பயன்படுதே ஒழிய, அங்க போய் அவனும் மற்ற மாணவர்களை போலதான் படிச்சு மற்ற மாணவர்களை போலதான் அவங்களுக்கு என்ன பாஸ் மார்க் இருக்கோ அதே பாஸ் மார்க் தான் இவங்களுக்கும் இருக்கு. சோ அவங்க உள்ளார போறதுனால கல்வி தரம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு கல்வி நிறுவனங்கள் வந்து தரமுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, அந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் என்பது தரமுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. வளங்கள்னு வரையில பணக்காரர்களுக்கு வந்து அதிக டாக்ஸ் போடுவாங்க, ஏழைகள் வந்து கம்மியான டாக்ஸ் பண்ணுவாங்க. சமீப காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பணக்காரர்கள் கட்டுற டாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு, ஏழைகள் கட்டுற டாக்ஸ் அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரியே அதிகார பகிர்வு அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து ஜாதி மாதிரியான கணக்கீடுங்கிறது அத்தியாவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பேசுறோம் இந்த எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், கல்வி, வேலை வாய்ப்பு அப்படின்லாம் சொன்னோம். ஸ்போர்ட்ஸ்ல கூடவா ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ்லயும் ரிசர்வேஷன் வேணும் தான். ஏன்னா அதிகப்படியா இன்னைக்கு சினிமாவை விட இசை இசையில இருக்கிற ஆதிக்கத்தை விட ஜாதி ஆதிக்கம் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல தான் இருக்குது. நீங்க கிரிக்கெட்ங்கிறத ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அப்ப இது மாதிரி எதாவது வேற எந்த நாட்டிலேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் நமக்கு ஒரு டஃப்பான ஆப்போனண்டா விளங்குற சவுத் ஆப்பிரிக்கால பாத்தீங்க அப்படின்னா, ரேஸ் அடிப்படையா வச்சு அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது. ஸ்டேட் லெவல், கவுண்டி லெவல் மேட்சஸ்ல 5 பிளேயர்ஸும், கண்ட்ரி லெவல் மேட்சஸ்ல 3 பிளேயர்ஸும் இருக்கணும். சோ இதுதான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கடைபிடிக்கிற ரிசர்வேஷன் ஃபார்முலா, ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்குது. சோ எங்கெங்கெல்லாம் வந்து டிஸ்பாரிட்டிஸ் இருக்கோ அங்கெல்லாம் நாம வந்து அட்ரஸ் பண்ணணும். அந்த அதுதான் சமூக நீதி. அதுல ஒரு அடிப்படை தான் வந்து ரிசர்வேஷன். அந்த ரிசர்வேஷன் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் மறுக்கப்பட்ட நீதியின் பேரால் வருது. மறுக்கப்பட்ட நீதிக்கும் இழைக்கப்பட்ட அநீதிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் இருக்காரு, அவருக்கு கண்ணாடி போட்டிருந்தாலே பிடிக்காதுன்னு வச்சுக்கோம். இப்ப கண்ணாடி போட்டிருந்தா பிடிக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பையனை அடிச்சிட்டோம். கண்ணாடி போடாத ஒரு குழந்தைக்கு வந்து அவர் ஒரு சாக்லேட்டும் கொடுத்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோம். இன்னைக்கு நைட்டு வந்து அவர் உணர்ந்துட்டாரு அவரோட தப்ப, நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி. அப்ப இழைக்கப்பட்ட அநீதி வந்து அவன் பையன் வாங்கின அடி, ஆனா வந்து மறுக்கப்பட்ட நீதி வந்து அந்த சாக்லேட். ஏழை பணக்காரங்கிற டிஸ்பாரிட்டியை சரி செய்யறதுக்காகவும், ஜாதிகளுக்கு இடையில இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை சரி பண்ணணும் அப்படின்னாலும், ஆண் பெண் அப்படிங்கிறதுனால ஏற்படக்கூடிய பாகுபாடுகளையும், மாற்றுத்திறனாளிகள், வேற்றுப்பாலினத்தவர்கள் போன்றவர்களோடு நம் அனைவரும் சமூகமாக ஏற்றத்தாழ்வுகளை களைந்து விரைவில் நாம் சமநிலை அடைய வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. இதுலயும் நீங்க கன்வின்ஸ் ஆகல அப்படின்னா, நீங்க எல்லாம் ஒரு விஷயம் கேட்கலாம், இதுல எல்லாமே இங்கிலீஷ்ல எழுதி இருக்குது, ஆங்கிலமும் தமிழும் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நீங்க எடுத்த வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கும், ஆங்கிலம் தெரியாதவங்களுக்கு இதுல இருக்கிற விஷயங்கள் புரிஞ்சிருக்கிறாது, சோ அதனால நீங்க தமிழ்ல திரும்ப இதே வீடியோவை போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுதான் இடஒதுக்கீடோட அடிப்படைன்னு நான் சொல்ல வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.